வணக்கம், என்னோடய பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. யாருமே அதை தடை செய்யல, இது ஒண்ணுமே புரியலையே, தோமையா நற்செய்தி ஒன்றுமே புரியலையேன்னு விட்டாங்க. இப்போ இந்த அவ எவ்வளவு சிறப்பா 7 அடுக்கில இந்த ஆண்டவர் சொன்ன முக்கியமான வசனத்தை அப்ப தோமையார் எவ்வளவு தியானம் பண்ணியிருப்பேன். இப்ப மத்தேயு அது எவ்வளவு முக்கியமான வசனம் சொல்லிட்டு அந்த அதிகாரமும் அந்த வசனமும் ஒரே எண்ணிக்கையா 7 7. லூக்காஸ் அதை எவ்வளவு சிறப்பாக நினைத்தார் என்றால் 11 11. யோவான் அந்த சிகர சிந்தனையாளர் எவ்வளவு உயர்வாக நினைத்தார் என்றால் 14 14. நம்ம தோமை அப்போஸ்தலர் இதனை ஆண்டவர் 7 நாட்களிலே அந்த முதல் நூலிலே ஆதி ஆகமத்திலே உலகத்தை சிருஷ்டார் என்றால் உண்மையில் முழுமையாக சிருஷ்டிப்பது இந்த வசனத்தில 7 நிலையில மனிதனை எவ்வாறு இந்த படைப்பு 7 நாளிலே முடிவு நிறைவு காண்கிறதோ அதை போல உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, இந்த தேடுகின்ற வாழ்க்கை, இறைவனை தேடுகின்ற வாழ்க்கை, இதோ 7 அடுக்காக அவர் தருகிறார். நம்ம புதிய வானம், புதிய வயன் சொல்ற இல்லைங்களா, புதிய மனிதன் அத 7. அப்போ எவ்வளவோ சிந்தித்து தோமை அப்போஸ்தலர் இதனை எழுதியிருப்பார். அதற்கு முன்பாக மத்தேயுவே அவருடைய சிந்தனைக்கு அடித்தளமிடுகிறார். 6:27-33. நீ எதை தேடுற, எதை உண்பது, எதை குடிப்பது, வசனம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. 6:27-33 மத்தேயுவில் இதற்கு தேடுங்களுக்கு தயாரிப்பு. அந்த முந்தைய அதிகாரத்தில் மத்திய நட்சத்திர மனுஷன் வழக்கமாக என்ன தேடுறான், எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உளுத்துவது, இதைத்தானே தேடுற. ஆண்டவர் அதனை ஒரு தேடலாக சொல்லவில்லை, உனக்கு தேவை, ஆண்டவரிடம் ஜெயிக்கும் போது தருவார், ஆனால் இதுவே உனது தேடுதலாக கூடாது. ஆண்டவருடைய சிந்தனையில், ஆண்டவருடைய அந்த திட்டத்திலே இதோ தேடுதல் என்பது அவரே, நீ அவரை தேட வேண்டும். ஆண்டவர் சொல்லுவார் அந்த 33வது வசனத்திலே சொல்லுவார், இறைவனையும் இறை ஆட்சியையும் இறை திட்டத்தையும் தேடுங்கள் படி. அதிகம் பிற்பாடு தான் ஆண்டவர் 7வது அதிகாரத்துக்கு வராரு, தேடுங்கள். அப்போ உன்னுடைய தேடுதல் இந்த ஜபம் மார்க் என்ன சொல்றாரு, நீ பெற்றுக்கிட்ட, உனக்கு உணவு வேணுமா, உனக்கு உடை வேணுமா, உனக்கு அமைதி வேணுமா, இந்த மண்ணிலே பயணிக்கையில் அவருடைய பராமரிப்பு வேண்டுமா, எல்லாம் நீ பெற்றுக்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடம் வந்து நீ ஜெபிக்கும் போது அதனை பெற்றுக்கொண்டாய். இது இயேசுவின் திருநாமத்தினால், யோவான் அப்போஸ்தலர் என்ன சொல்லுகிறார், இயேசுவுடைய நாமத்தினால் நீ ஜெபிக்கும் போது உனக்கு தரப்படும் உலக பொருட்கள், உலக தேவைகள்,
உலக அந்த உறவின் முறைகள், அவருடைய பராமரிப்புகள், நமக்கு தேவையான பாதுகாப்புகள் அனைத்தும் இதோ இயேசுவின் நாமத்தினால் வேண்டும்போது நாம் பெற்றுக்கொண்டோம், இறைவன் தந்துவிட்டார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில நீ ஜெபிக்கும் போது உனக்கு வழங்கப்படுகிறதானால் அது உண்மையான தேடுதல் கிடையாது. இறைவனையும் இறை ஆட்சியையும் இறை செயல்களையும் இறை திட்டங்களையும் தேடுதல், மற்ற 6 அதுதான் உண்மையான தேடுதல். அதுக்கு தான் தோமைய போஸ்தவர் வரார். அதைத்தான் பவுலடியார் என்ன சொல்றாரு, ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 14:17 இந்த இறை ஆட்சி தேட வேண்டும் என்று மத்தேய இயேசுவின் வார்த்தையாக சொல்கிறாரு. அது தின்பதும் குடிப்பதும் உடுத்துவதும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை அதனோடு முடிஞ்சிடக்கூடாது. பவுலடியார் இறை வார்த்தையாக சொல்வது அது ஆண்டவரோடு உறவு, அவர் தருகின்ற அமைதி, அவர் தருகின்ற மகிழ்வு, இதுதான் அந்த விண்ணரசு தேரும்போது உனக்கு கிடைப்பது. இந்த வாழ்க்கையில் எதை உடுத்துவது, எதை உண்பது, எப்படி வீடு கட்டுவது, எப்படி கார் வாங்குவது, இதனை கடந்து இறைவனை அனுபவிக்கும் போது, இறை உறவிலே நீ திளைக்கும் போது அவர் தருகின்ற அவருடைய உறவு, ரைச்சியஸ்னஸ், இறைவனுடைய அந்த கிருபையின் உறவு, அவர் தருகின்ற மன நிறைவு, அவர் தருகின்ற அந்த அமைதி, அவர் தருகின்ற அரவணைப்பு, இதையே நீ தேடு. இதோ ஏற்கனவே நமது மத்தேயும், நமது பவுலடியா, நமது யோவான் அப்போஸ்தலர், நமது மார்க்கு, நமது லூக்காசியர்கள் எல்லாம் அடித்தளம் கிட்ட இருக்கிறார்கள். அதனைத்தான் அவர் இதோ 7 இதையே ஒரே வசனமாக, நீ தேடி எவ்வாறு மனிதன் நிறைவு காண வேண்டும், இறைவனை தேடி. அகுஸ்தீனர் கத்தோலிக்க மக்களுக்கு தெரியும், உங்களுக்காக உருவாக்கப்பட்டவன் நீங்களின்றி அலைகிறேன், இறுதியிலே உங்களை கண்டு அடைந்தவுடன் என் ஆன்மா அமைதியிலே இழைப்பார்கள். ஆண்டவர் அதான் சொல்றார், பெரும் பாரம் சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன். அந்த இளைப்பாற்று இதோ ஆதி ஆகமத்தில் அது என்ன சொல்லுகிறது, மத்தேயு 11:28 சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை உங்களுக்கு நான் இளைப்பாற்றி தருவேன் என்று வரும்பொழுது, இதோ திருவெளிப்பாடு இறுதி நூலில் 13:14 இதோ புதிய வானம் புதிய வயம் வந்துட்டு உலகம் முடிஞ்சிட்டு, அந்த யோவான் நற்செய்தியால் அந்த திருக்காட்சியை காணுகிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன். கடைசியில் உன்னுடைய வாழ்க்கை இங்கே முடிஞ்சு, இந்த பூமி முடிஞ்சு, இந்த பிரபஞ்சம் முடிஞ்சு, இந்த புதிய எரிசலம் இறைவன் இருக்கும் இடம், இந்த புதிய வானம், இந்த புதிய வையம், அழியாத அவருடைய படைப்பு நிறைவு, இதோ அனைத்தும் நிறைவாக வந்துவிட்ட பிறகு உனக்கு அவர் தருவது மனிதனுக்கு அந்த இளைப்பாற்று. அதைத்தான் இயேசு சொன்னார், என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாற்றி தருவேன். அதைத்தான் திரு வழிபாட்டில யோவான் அப்போஸ்தலர் மனிதனுடைய தேடலிலே அவன் இறுதியாக கண்டுகொள்வது எது, அந்த இளைப்பாற்று. இறைவனிடம் உனக்கு இனிமேல் கண்ணீர் கிடையாது, இனிமேல் உனக்கு வேதனை கிடையாது, இந்த பிடி கிடையாது, இந்த உடல் கிடையாது, ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது, பிள்ளைகள் அதனை பெறுகின்ற அந்த துயரங்கள், அவர்களை வளர்க்கின்ற கடமைகள், இதையெல்லாம் ஜென்மபாவத்தினுடைய சாபக்கேடாக, உனது இறப்பு, மண்ணிலே புதைவது, அழிந்து போவது, மண்ணிதா மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணிக்க திரும்பி நாசமாக போவாய், தூசாக மடிந்து விடுவாய், இவையெல்லாம் கடந்த நிலை, நித்திய நிலை, நிரந்தர நிலை, நிஜ நிலை. அதைத்தான் இளைப்பாற்று என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். திருவெளிப்பாட்டில இறை தந்த இனி இளைப்பாற்றிக்கொள். எல்லாம் முடிஞ்சு, என்னமே பாவத்தினுடைய சம்பளம் எதுவும் உன்னை தீண்டால் சாவோ வேதனையோ, இளைப்பாற்றிக்கொள்.
ஏனென்றால் அந்த இலைப்பாற்று இறைவனே கடந்து வந்த பாதை. பறித்து அவர் பரிதவித்து இறுதியிலே அவரே அந்த பறித்த பிறகு இலைப்பாற்றி காணுகிறார். அந்த அவருடைய பயணம் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. முதல் நாள் அவர் படைப்பின் தொடக்கத்திலே இத காலம் இடம் எல்லாம் உருவாக்கும் போது அவர் ஒளியை உருவாக்கி இருளிலிருந்து பிரிக்கிறார். முதல்ல இந்த படைப்பினுடைய தொடக்கம், இரண்டாவது அவர் வானம் மையம் என்று பிரிக்கிறார். முதல்ல ஒளி இருள் என்று பிரிக்கிறார், இரண்டாவது வானம் மையம் என்று பிரிக்கிறார். அடுத்து அவர் தண்ணீர் நிலம் மற்றும் நமது தரை நிலம் என்று மூன்றாவது பூமியை பிரிக்கிறாரு. நாலாவது இதோ அந்த வெளிச்சத்தினுடைய வெளிப்பாடாக சூரியன் சந்திரன் விண்மீன்கள் என்று அங்கே ஒளி ஏற்றுகிறார். ஐந்தாவது நாள் அவர் இதோ தண்ணீரில ஜீவராசிகளையும் தரையில பறக்கின்ற பறவைகளையும். அடுத்தது ஆறாவது நாள் அவர் இந்த மனிதன் பயன்படுத்துகின்ற விலங்கினங்கள், காட்டிலே வசிக்கின்ற அந்த பல்வேறு விலங்கினங்கள் எல்லாவற்றுக்கும் கடைசியா குரங்கான மனிதனை ஆவிய ஊதி இதோ உரு கொடுத்து ஜீவன் தந்து இந்த ஆறாவது நாள் மனிதனை உருவாக்குகிறார். எல்லாம் உருவாக்கிட்டு ஏழாவது நாள் அவர் என்ன பண்றாரு, இளைப்பாற்றி கொள்ளுகிறார். அவர் இளைப்பாற்றினா என்ன, படைச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு, எனவே அவர் வந்து ஓய்வு எடுத்துக்கிறாரா? இல்லை, படைக்கிற அந்த இயங்குகின்ற அந்த நிலையை கடந்து அவர் ஆறு நாட்கள், கடவுளுக்கு காலம் கிடையாது, அந்த இயங்குகின்ற நிலையை கடந்து இருக்கின்ற நிலைக்கு வந்து விட்டார். அவர் முதலிலே இருக்கின்ற நிலையில் இன்னானும் இருந்தார். காலம் வந்தபோது படைப்பு, இதோ மூன்று நிலையில் பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த மனிதன், எல்லாவற்றையும் உருவாக்கி அந்த ஏழாவது நாள் இந்த இளைப்பாறுதல் என்று சொல்லுவது இதோ அவர் மீண்டுமாய் தன்னுடைய நிலைக்கு அவர் வந்துவிட்டார். இப்போ தோமை அப்போஸ்தலர் அதையே ஏழு அடுக்குகளாக இந்த மனிதனுடைய தேரலாக சொல்லுகிறார். முதலிலே மனிதன், முதல்ல மனுஷன் தான் உருவான, ஆதாம் யாவாள் சொன்ன இந்த ஆறாவது நாள் அந்த ஆதாம் என்று சொன்னால் மனிதன். அந்த மனிதன் நிறைவில்லாமல் இருந்த போது அவனை பிளந்து இந்த மனிதன் என்ற ஒருமையை பிளந்து இருமை கொண்டு வருகிறார். ஆதாம் யாவாள் என்று முழுமை தருகிறார். ஆனால் முதலிலே அவர் மனிதனை தனது சாயலார். அப்ப கடவுள் எப்படி ஒருவராக இருக்கிறார், அவர் பிளவுபட்டும் இருக்கிறார். மூன்று ஆட்கள் ஒரே கடவுளார். இதோ தன்னை போலவே அவர் படைக்க முடியாது, தனது சாயலாக. எனவே அவர் மூவராக பிளவுபட்டு ஒரே கடவுளாக தந்தை மகன் தூய ஆவி என்று அவர் இருக்கிறார் என்றால், இதோ மனிதனை ஆதாம் என்று படைத்தவர், ஆதாம் என்றால் மனிதன் என்றே பொருள், படைத்தவர் இதோ அவன் நிறைவில்லாமல் இருந்த காரணத்தினால், இறைவன் கூட தான் நிறைவில்லாத நிலையில இருக்கின்றவர் தந்தை மகன் தூயாவி என்று அன்புக்காக தன்னை பிளந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது என்றும் இருக்கின்ற பிளவு, என்றும் இருக்கின்ற ஒருமை. அவருக்கு காலம் கிடையாது, இது நிகழ்ந்த நேரம் கிடையாது. அவர் தனது தன்மையில் அப்படி இருக்கிறார் என்றால் மனிதனை சாயலா. இதோ ஆறாவது நாளிலே அவர் உருவாக்கிய பொழுது இதோ மனிதனை உருவாக்கி அவன் நிறைவு கண்ட அந்த நிலையில்லாத காரணத்தினால், அவன் குறைபட்டு கொண்ட காரணத்தினால் இதோ அவனை பிளந்து அவனிடமிருந்து மையத்திலிருந்து பெண்ணை உருவாக்கி ஆதாம் ஏவாள் என்று அவர் ஆறாவது நாளிலே சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து அந்த வசனங்கள் முழுமையாக இந்த ஆதியாகமம் நீங்க படிங்க, காலம் இல்லை. அந்த ஒன்றாவது அதிகாரத்தில் 26-31 வரைக்கும் ஆண்டவர் எப்படி இவன் ஆளுகை செய்ய வேண்டும், மனிதன் ஆதாம் ஏவாள் என்று பிளவுபட்டவன், ஆனால் மனிதன் என்று ஒருமை கொண்டவன், அந்த ஒருமையிலே அவன் இந்த படைப்பின் மீது எவ்வாறு ஆளுகை செய்ய வேண்டும், அவர் அதனை தெளிவாக சொல்லுகிறார். ஆளுகை செய்ய அதிகாரம் தந்து பிறகு அவர் ஓய்வு எடுத்துக் கொள்கிறார்.
மனிதனிடம் ஆளுகையை ஒப்படைத்து இந்த மண்ணை காத்துக்கொள் என்று சொல்லி பிறகு இறைவன் இருக்கின்றவராக அப்போ படைத்து சிருஷ்டித்து இந்த மனிதனிடம் ஒப்படைத்து ஆண்டவர் இருக்கின்றவராக பழைய நிலைக்கு போயிடுறாரு. அதைத்தான் தோமை அப்போஸ்தலர் நமக்கு தெளிவாக எவ்வாறு நீ செய்ய வேண்டும் மனிதா, அதாம் உன்னுடைய முதல் நிலை. நீ பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், ஆனால் மனிதனே பிளவுபட்ட நிலை. நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் நீ செய்ய வேண்டியது மனிதா இதோ தேடு, கண்டடையும் வரை தேடு, இறைவனை கண்டடையும் வரை தேடு. இதை நம்பது, எதை குடிப்பது, எதை ஒடுக்குவது, எந்த வீட்டில் வாழறது, எந்த காரை பயன்படுத்துறது அவசியத்தேவை கண்டிப்பாக கடவுள் தருவார். நீ பெற்றுக்கொண்டாய் என்று நம்பும் போது தருவார், அவருடைய திருநாமத்தினால் ஜெபிக்கும் போது தருவார். ஆனால் உன்னுடைய தேடுதல், இறைவனை தேடுதல், இது அவரை கண்டடையும் வரை நீ தேடு. இறைவனை காணும் போது தடுமாற்றம் அடைவாய். இதோ இந்த காட்சி நினைச்சு பாருங்க. இயேஸ் ஒரு 30 வயது இளைஞர். இதோ பேதுரு அவருடைய படகில் அவர் போதிக்கிறார். ராம் முழுவதும் பேதுரு அவருடைய சகோதரர் யோவான் அவருடைய சகோதரர் மீன் பிடித்தும் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. லூக்கா 5 மதியம். இதோ ஆண்டவர் சொல்கிறார், வலையை போடு. நாங்கள் இரவு முழுவதும் மீன் பிடித்தோம், ஒன்று கூட கிடைக்கல. நாங்கள் தேடினோம், ஒன்று கிடைக்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல போடு. வலை திரியும் அளவு, 2 படகுகளும் நிரம்பி மூழ்கும் அளவு நிறை. ஆண்டவர் வந்தால் நிறை. அப்போது இந்த 30 வயது இளைஞரை ஒரு யூத மகனாக இளைஞனாக இந்த பேதுரு காணவில்லை. அதற்கு பதிலாக இறை தன்மை கொண்டவராக அவர் ஏதோ இறைவனுடைய அந்த அவதாரம் தன் முன்னே நிற்கிறது என்று அஞ்சி அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்களேன். நிர்ணயத்தை என்னை விட்டு அகன்று போங்கள். இந்த ஒரு காட்சியை கண்டவுடன் இதோ பேதுரு பரிதவிக்கிறார். இயேசுவை இறைவனாக கண்டவுடன் அவர் பரிதவிக்கிறார், என்னை விட்டு போங்கள். அதுதான் தடுமாற்றம். உன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை தேடும்போது, முழு மூச்சோடு நீ தேடும்போது உனக்கு தடுமாற்றம் வரும். அந்த இறைவனை காண நீ தகுதியற்ற. உன்னுடைய ஜென்ம பாவத்தில, உன்னுடைய பாவ வாழ்க்கையில, மாசு நிறைந்த இயக்கத்தில, அந்த ஆதாமன் செய்த ஏவா செய்த பாவத்திலிருந்து இந்த மனித குலம் பாவங்களினால் தீட்டுப்பட்டு மாற்றுப்பட்டு இது மடிந்து கொண்டிருக்கின்ற இந்த மாயிரம் இறைவனை காண தகுதியற்ற. காணும் போது தடுமாற்றம் கொள்ளும். அதுதான் இதோ 4வது நிலை. மனிதா தேடு, கண்டடைந்து மறைத்து கண்டடை, அப்பொழுது உனக்கு தடுமாற்றம் வரும். ஆனால் அந்த இறைவனுடைய உறவு கிருபை, அந்த நேரத்தில் அவர் உருவாக்கிய வெளிச்சம், அவர் தந்த ஜீவன், அவர் உருவாக்கிய படைப்பு, அவருடைய அன்பை உனக்கு வெளிச்சம் காட்டுகிறார். இந்த ஜீவராசிகள், இந்த உலகு எல்லாம் நீ வாழ்வதற்குத்தானே, நீ ஆளுகை செய்வதற்குத்தானே. 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை மனிதன் படைப்பின் மீது எவ்வாறு ஆளுகை, அவருடைய சாயலாக, அவருடைய பிரதிநிதியாக, அவருடைய பிள்ளையா ஆளுகை அருவிலே இந்த படைப்பின் சிகரமாக உச்சகட்டமாக படைப்பின் மீது மனிதன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னாரு. இதோ அவருடைய உறவு இதோ கிடைக்கும் போது தடுமாறுகின்ற மனிதன் எவ்வாறு பேதுருவை ஆண்டவர் அணைத்துக் கொண்டார். மனிதரை பிடிப்பவனாக்குவேன், நீ மீன் பிடிப்பவன் அல்ல, மனிதனை மீட்கின்ற ஒரு சாதனமாக உன்னை பயன்படுத்துவேன், சரித்திரம் செய்வேன். அதுதான் தேடுதல். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அழைத்து கொண்டு இதோ உனக்கு தன்னுடைய பிரசன்னத்தின் அந்த வியப்பு ஆச்சரியம் இறைவன் முன்னே எவ்வாறு இசையா
ஆகமத்திலே ஆறாவது அதிகாரத்தில் எவ்வாறு இறை பிரசன்னத்தில் அவர் அசந்து நிற்கிறாரோ அதுபோல நீ அசந்து நிற்பாய். இறைவனை காணும்போது அந்த பரம்பொருள் இயேசு தெய்வத்தை கண்டபோது எவ்வாறு தடுமாறிய பேதுரு வியப்பு கொண்டவராக பின்பற்றி சென்றாரோ, வலைகளை விட்டு படகை விட்டு தடுமாற்றம் கொண்ட அந்த மனிதன், சராசரி மனிதன், தூசு படிந்த மனிதன், மாசு கொண்ட மனிதன், அந்த மனித நிலையை கடந்து இயேசுவின் பிள்ளையாம் சீடராக பின்பற்றி சென்றாரோ, அதுதான் தேடுதலுடைய அந்த விடை. நீ இறைவனை ஒரு மூச்சாக தேடும்போது இதோ நீ அவரை கண்டுகொள்வாய். அவரை காணும்போது, இறைவனிடம் நீ இணைந்து கொள்ளும் போது நீ இந்த உலகத்திலே அடிமையாக இருக்க மாட்டாய். எதை உண்போ, எதை குடிப்போ, எப்படி இருப்போ, எதை உடுத்துவோ, இந்த அடிமை நிலையை கடந்து இந்த உடைக்கு அதிபதியாக, இந்த இல்லத்திற்கு அதிபதியாக. நம்ம பாஸ்டர்ங்கெல்லாம் கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த கோயிலை கட்டக்கூடிய ஒரு அதிபதியாக, எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய அதிபதியாக இறைவன் உன்னிடம் வரும்போது, அவருடைய தரிசனத்தை தரும்போது, அவர் உன்னை பிடித்துக் கொள்ளும் போது, உறவிலே அழைத்துக் கொள்ளும் போது, அழைத்து உனக்கு கூடும் ஆளுமை செய்வாய். நீ ஆளுகை முடிச்சிட்ட பிற்பாடு இந்த மண்ணிலே இந்த ஈர்ப்பு பாக்கம் ஆண்டவர் அதானே சொன்னாரு, என்னை விட உன்னுடைய தாயோ தந்தையோ உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ நீ நேசித்தா எனக்கு நீ தகுதி இல்லவல்ல, நான் தானே உனக்கு மையம், என்ன தேடுறா, வேற எதையும் தேடாதடா. உங்க அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், உங்க அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், உன் சகோதர சகோதரியை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விடுறா. ஆனா நீ உன்னை படைத்தேன், செயல் சொல்லி அழைத்தேன், உன்னை காத்துக்கொண்டேன், இதோ அழைத்து கொண்டேன், என்னை தேடு. அது அதுக்கு நான் ஒரு மாபெரும் அறிவு கலைஞ்சு என்ன சொல்லுவேன், இதோ ஆண்டவரே நான் உனக்காகத்தான் உருவாக்கப்பட்டேன், எங்கள் அப்பாவுக்காக இல்லை, எங்கள் அம்மாவுக்காக இல்லை, அல்லது சகோதர சகோதரிக்கு, என்னுடைய காதலிக்கு, என்னுடைய காதலனுக்கு இல்லை, உனக்காக. அரிசனார்கள் இல்லாத காதலியா, அரிசனார்கள் இல்லாத அறிவா, அரிசனார்கள் இல்லாத அம்மாவா? ஆண்டவரே உமக்காக படைக்கப்பட்டு உம்மை காணும் வரை, உம்மோடு இணைந்து கொள்ளும் வரை எனக்கு இழைப்பாற்றி கிடைக்காது. ஆளுகை செய்யலாம், ஆயராக ஆளுகை செய்தார், அறிவுஜீவனாக ஆளுகை செய்தார், அனைத்தையும் துறந்து ஆளுகை செய்தார், ஆனால் இறைப்பாற்று அந்த இறைவனிலே அடுத்த நிலை. நீ ஆளுகை செய்து உன்னுடைய வாழ்வு முடியும் நேரத்தில் அந்த இறைவனிடம் ஒன்றாக கலந்து அவர் உனக்கு இறைப்பாறுதல் தருவன் என்று சொல்லுகிறார். அந்த நிலை உன்னுடைய தேடுதல். இந்த ஏழு நிலைகளிலே மனிதா, மனிதனாக எனக்காக உருவாக்கப்பட்டாய், இதோ என்னை தேடு, என்னை கண்டடையும் வரை தேடு, என்னை காணும் போது தடுமாற்றம் கொள்வாய். நான் கடவுள், உன்னை படைத்த கடவுள், நீ மண்ணிலிருந்து உருவாக்கினேன், என்னை மறைத்து போவாய். ஆனால் அதனை கடந்து ஆச்சரியப்பட்டு போவேன், ஆச்சரியப்பட்டு போவேன். ஆண்டவர் இப்படியா இந்த பிரதேசம், இந்த தூசு, இந்த மண், எனக்கு இப்படி ஒரு கிருபையா. அந்த இறைவனுடைய இல்லத்தில, அவருடைய உள்ளத்தில, அவருடைய திட்டத்தில, அவருடைய இயக்கத்தில எனக்கு இப்படி ஒரு நிலையா. இணைந்து போவான், ஆண்டவரோடு இணைந்து கொண்டால் ஆளுகை செய்ய உன்னை படைத்தாரே. ஆறு நாட்கள் படைத்து சிகரமா ஆளுகை செய்ய இந்த பூமியில உன்னை வைத்தாரே. அந்த நிலை பாவத்திற்கு முந்திய நிலை, உன்னுடைய முழு சுதந்திர நிலை, பாவத்திற்கு இந்த உலக ஈர்ப்புக்கு அடிமையாகாத நிலை, அதனை அடைந்து ஆளுகை செய்து இந்த மண்டக வாழ்வு முடியும் போது, இறைவனில இந்த ஜீவன் கலக்கும் போது அவரிடே இழைப்பாற்றி காண்பாய்.
அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. மனிதா தேடு, கண்டடையும் வரை தேடிக்கொண்டே இரு. கண்டடைந்தவுடன் தடுமாற்றம் அடைவாய், தடுமாற்றம் கடந்து இதோ அதிசயம் காண்பாய், அதிசயம் கடந்து அதிகாரம் செலுத்துவாய், பிறகு அமைதி இறைப்பாற்று காண்பாய். இதுதான் ரெண்டாவது வசனம். எவ்வளோ ஆழமாக இருக்குல்ல. இத்தனை நற்செய்தியும் ஒன்று சேர்த்து அவங்க எல்லாம் விட்டு விட்டாக போட்டதெல்லாம் முழுமையாக்கி ஆதியாகமத்தையும் கொண்டு வந்து நம்ம அற்புதமான தோமையார் ஒரே வசனத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டா பாருங்க. ஒரு தேடுதலனுடைய அந்த தாகத்தை, இறைவனை நோக்கி இது ஓடுகின்ற அந்த வேகத்தை, நமது வாழ்க்கையில நிறைவை தேடி நாம் நாடுகின்ற நாகத்தை ஒரு வசனத்தில், ரெண்டாவது வசனத்தில் எவ்வளோ அழகாக முடிச்சிட்டார். அவரை நாம் தேடுவோம். சிஸ்டர் வாங்க, இதற்கு பிற்பாடு நாம் இந்த மண்ணில மாசுபடிந்து இதோ பல துன்பங்களை உள்வாங்கி மனக்காயம், உடல் காயம், இந்த சிந்தை காயம், ஆன்மக்காயம் என்று அனுபவிக்கும் நிலையில் ஐயா போஸ்கோ அவர்களும் ஐயா பாஸ்டர் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் நமக்காக ஜெயித்து ஐயா போஸ்கோ செய்தியை தந்து அதனை கடந்து ஐயா அவர்கள் இருவரும் நமக்கு ஜெயித்து நாம் ஜெயித்து செல்வோம். தினம ஒவ்வொரு முறையும் இந்த செய்தி முடிந்து நாம் ஜெபிக்காமல் சென்றால் ஆசீர்வாதமாக இருப்பது. எனவே ஒரு அஞ்சு நிமிஷம் போனான், இந்த ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் நல்லா இருப்பீங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட போனான்னா நல்லா இருப்பீங்க. ஒரு மாதம் அடுத்த மாதம் இங்கே வருவ, இந்த ஆண்டவர் தருகின்ற கிருபை உன்னை இதோ அடைக்கலமாக அரணாக காத்து. எனவே காலத்தை நோக்காக பொறுத்திருந்தாய் ஜெபித்து ஆசிபெறு. இந்த சிந்தனைகளை மீண்டுமாக பாடல் பாடி நாம் உற்சாகத்தோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்யும். கேளுங்கள் தரப்படும், பட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் இலைப்பாறலை நாம் தேட வேண்டும் என்பதை மிக தெளிவாக தோமையார் நச்சதி வழியாக நமக்கு எடுத்து உடைத்த நம்முடைய பகுத்தந்தை அவர்களுக்கு பலத்த கரவசை எழுப்பி நாம் அவர்களுக்கு நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது அடுத்த பாஸ்டர் போஸ்கோ அவர்கள் மெய்யான ஒளி திருச்சபை என்ற திருச்சபையிலிருந்து நமக்கு வந்து நம்முடைய அவருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை பாடி நாம் அவரை வரவேற்போம். Thank you.
செய்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை திருமகன் தூயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை தேடிடுவோம், கண்டடைவோம், அவரது இளைப்பாற்றி அடைந்திடுவோம், சென்று வாழ்ந்திடுவோம். இந்த வழிபாடு நிறைவேறிற்று. பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.